இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய லைஃப்ல ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்ம கடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம், அல்ல ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். உங்க படிப்பு காரியம், உங்க வேலை காரியம், உங்க தொழில், உங்க குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகள் எடுத்தே ஆகணும், ஆனால் ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குது, அது நிமித்தமாக நிறைய பயம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. இந்த இப்படிப்பட்ட காரியத்திற்கு ஒரு விடை தரும்படியான ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குது. மோசே என்கிற ஒரு மனிதன் இருந்தார். 20 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த அவர்களை மீட்டு கானான் என்கிற ஒரு செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்படி கடவுள் அந்த மோசையை நியமித்தார். அந்த மோசை வந்துட்டு கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார். அவர் கையில் சில தெய்வீக சக்திகள், அதிகாரங்கள் அவனுடைய கைகளில் இருந்துச்சு. அந்த எகிப்துக்கு போய் அந்த 20 லட்சம் ஜனங்களையும் கூட்டிட்டு வந்து கானானில் சேர்ப்பதற்காக அவன் அந்த எகிப்துக்கு போகிறாரு. போய் அங்கே உள்ள ஜனங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து வருஷங்கள் கடந்து போகிறது. கானானுக்கு பக்கத்தில் வரும்போது என்னாச்சுன்னா, இந்த மோசே இறந்து போகிறாரு. இப்போ இந்த ஜனங்களை கொண்டு போய் கானானில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ யார் இந்த பொறுப்பை எடுக்கிறது? அப்போ கடவுள் மோசைக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த யோசுவா என்கிற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவனை நியமிக்கிறார். நீ தான் கொண்டு போய் அந்த ஜனத்தை கானானில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த யோசுவாவை நியமிக்கிறார். அந்த செழிப்பான தேசத்திற்கு போவதற்கு நியமிக்கப்பட்ட யோசுவா என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கரமான பயம் அவருக்குள்ள வந்துருச்சு. ஏன் பயம் வந்துருச்சுன்னா, மோசையை போல தெய்வ சக்தி அவர்கிட்ட கிடையாது, நிறைய வயசு அனுபவமும் கிடையாது. இவனை வந்துட்டு தலைவனாகவும் அவங்க மோசையை ஏற்றுக்கொண்ட மாதிரி இவனை ஏற்றுக்கல, நிறைய திறமை கிடையாது. அப்போ இந்த யோசுவா என்கிற அந்த மனுஷனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பயம் வந்து கலங்கி போயிட்டான். எப்படி நான் அந்த கானானுக்குள்ளே கொண்டு போவேன்? கானான் செழிப்பான நாடு தான், ஆனால் பயங்கர ரிஸ்க் அங்கே இருக்குது. யோர்தான் என்கிற ஒரு பெரிய நதி அங்கே ஓடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கோட்டை, எரிகோ கோட்டை அந்த தேசத்தை சுற்றிலும் அந்த என்ட்ரன்ஸில் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் அதை கடந்து, யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து உள்ளே போனால் பெரிய பெரிய ராட்சதர்கள் உள்ளே இருந்தாங்க. இவ்வளோ பிரச்சனையை கடந்து நான் உள்ளே போய் அந்த ஜனத்தை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், எனக்குள்ள பொறுப்பை நான் நிறைவேற்றணும், செஞ்சே ஆகக்கூடிய கடமை. ஆனால் பயங்கரமான ரிஸ்க் இருக்குது, அதில் பயம் இருக்குது, நிறையா ரிஸ்க் இருக்குது. அப்போ யோசுவா பயந்து போயிருந்தார். அப்பொழுதுதான் யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசினார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் யோசுவாவுக்கு ஒரு பலன் வந்துச்சு. அந்த வேர்டு வந்த உடனே அவனுக்கு ஒரு பலன் வந்து, எதுக்கு பயந்தானோ, எந்த யோர்தான் நதிக்கு பயந்தானோ, எந்த எரிகோவுக்கு பயந்தானோ, எந்த ராட்சதர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் பயந்தானோ, அந்த இடத்த அந்த ஆண்டவர் தந்த வார்த்தையின் பலத்தினால் உள்ளே போய் அதை எல்லாத்தையும் பிடிச்சி அந்த 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனத்தை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தான். இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டிய பிரச்சனை அல்ல சேலஞ்சிங்கான விஷயம், உங்கள் ஸ்டடீஸாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியம் எதுவானாலும் சரி, உங்கள் சேலஞ்சிங்கான விஷயத்தில் நீங்கள் பயந்து போயிருக்கலாம். அன்னைக்கு யோசுவாவை அந்த தம்முடைய வார்த்தைகளை கொண்டு, பயப்படாத நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி அவனை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைத்த அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துணையாய் நம் இயேசு நம்மோடு கூட இருந்து இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைகளை நம்ம பிடித்து கொள்வோம். நம்முடைய சேலஞ்சிங்கான விஷயத்தை ஆண்டவருடைய துணை கொண்டு நம்ம கடந்து போவோம். நம்ம முன்னாடி முன்னேறி செல்வோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். வெற்றி நமதே. கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.